மாநாடுன்ற மிக பெரிய வெற்றி படத்தை தொடர்ந்து சிம்பு இப்ப பல படங்கள்ல பிஸியா நடிச்சிட்டு இருக்காரு. கௌதம் மேனனோட இயக்கத்துல வெந்து தணிந்தது காடு, கோகுலோட இயக்கத்துல கொரோனா குமார், கிருஷ்ணாவோட இயக்கத்துல பத்து தலை, மேலும் சில பல படங்களையும் சிம்பு கைவசம் வச்சிருக்காரு. இதுல கௌதம் மேனன் இயக்கத்துல உருவாயிட்டு இருக்க வெந்து தணிந்தது காடு படம் இறுதி கட்டத்தை எட்டியாச்சு. படப்பிடிப்பெல்லாம் கூடிய சீக்கிரமாக முடிச்சுட்டு படத்தையும் ஏப்ரல் மாதம் ரிலீஸ் பண்ண திட்டமிட்டிருக்காங்க. இப்போ வேல்ஸோட தயாரிப்பில் கோகுல் இயக்கத்தில் உருவாக இருக்க கொரோனா குமார் படத்தோட கதை என்ன அப்படின்றது வெளிவந்திருக்கு. தமிழகத்தில் கொரோனா உடல் பாதிக்கப்பட்ட முதல் ஆளான சிம்புவை மருத்துவ நிபுணர்கள்லாம் தேடுறாங்க. ஆனால் அவங்களையெல்லாம் ஏமாத்திட்டு சிம்பு ஜாலியாக சுற்றிட்டு தெரிகிறாரு. எல்லார்கிட்டையும் நெருங்கி சாதாரணமாக பழகிறாரு. அதுக்கப்புறம் மருத்துவ நிபுணர்கள் சிம்புவை கண்டுபிடிக்கிறாங்க. இதுக்கு மேலே நடக்கிற சுவாரஸ்யமான நிகழ்வுகள் என்ன அப்படின்றது தான் இந்த கொரோனா குமார் படத்தோட கதை கரு. காமெடி கலந்த படமாக உருவாகிற இந்த படத்தோட படப்பிடிப்பை பிப்ரவரி மாதம் தொடங்க இருக்காங்க. விறுவிறுப்பாக படப்பிடிப்பை நடத்தி இந்த ஆண்டு இறுதிக்குள்ளேயே படத்தையும் ரிலீஸ் பண்ண திட்டமிட்டிருக்காங்க. இந்த வருஷம் சிம்புவோட ரெண்டு படங்கள் ரிலீஸ் ஆக இருப்பது சிம்பு ரசிகர்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியிருக்கு.